தேசிய தலைவர்கள் இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபோர் லீடர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம். இதில் வந்து அடுத்த ஃபோர் லீடர்ஸ், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லீடர்ஸ் தான் நமக்கு சிலபஸில் அதர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ரிலேட்டடாகவும் இதில் வந்து நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு லீடர்ஸ் ரிலேட்டடாக எக்ஸாமில் வேறு என்னென்ன கேட்கலானோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டெலகிராம்லேயே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் கிட்ட வரும்போது ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் இவங்க, அதுக்கப்புறம் அதர்ஸ், அதாவது நமக்கு சிலபஸில் வந்து பாருங்கள் அதர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் ஓவரால் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்த லீடர்ஸ் லிஸ்ட்டு. இதில் வந்து நம்ம வந்து அம்பேத்கர், அப்புறம் நான் சொன்ன பாரதியார், பெரியார் இவங்களை பற்றி நம்ம வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக படிக்கும்போது பார்த்துடலான்னு. ஸோ அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, காமராஜர் இவங்களை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மகாத்மா காந்தி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மகாத்மா காந்தி அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் வரைக்குமே சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே உள்ள இந்தியர்களுக்காக அந்த நிறவெறிக்கு எதிர்ப்பாக வந்து போராடியிருப்பார். ஸோ அங்கே வந்து அந்த மக்களுக்கு எதிர்ப்பாக, அதாவது அந்த மக்களுக்கு சப்போர்ட்டாக போராடியிருப்பார் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக. ஸோ அவங்களுக்கான சுதந்திரமும் வாங்கி கொடுத்துட்டு தான் 1915 இந்தியா வர்றாரு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. ஸோ அவர் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண மூமெண்ட் எதுவும் பார்த்திங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டு தான், அதாவது சட்ட மறுப்பு இயக்கம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்சது 1930 சட்ட மறுப்பு இயக்கம் தான். ஆனால் இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயக்கமாக வந்து சொல்லுவாங்க. சட்ட மறுப்பு இயக்கம், உண்ணாவிரத இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சின்ன சின்னதாக சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணது பார்த்திங்கன்னா சம்பரான் சத்தியகிரகா. இது வந்து 1917 வந்து நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரோப்பியன் மில் ஸ்ட்ரைக், அவங்க வந்து இந்த விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக வந்து சில வரிகள் தான் வந்து போட்டிருப்பாங்க, அதை தான் நீக்க சொல்லி அதுக்காக போராட்டம் நடத்தியிருப்பார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகோன்னு அப்போ இருந்த ஒரு, அதாவது அதை வந்து விவசாயத்தில் சைடில் வந்து இந்த இண்டிகோ செடின்றது விவசாயம் பண்ண சொல்லி பிரிட்டிஷ் வந்து நார்மல் பீப்புளை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபடி அவங்க வந்து பண்ணியிருந்து, ஸோ அவங்க லேண்டு தான் நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்கும். ஸோ 20 அவங்களோட லேண்ட் வந்து ஒரு 20 மடங்குனா அதில் 3 மடங்காவது இண்டிகோவை வந்து பிளான் பண்ண சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. இதனை அது மட்டும் இல்லாமல் நிறையா அவங்களுக்கான நிறைய டியூஸ் இல்லீகலாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்ட சொல்கிறது இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும், ரெண்ட் கலெக்ட் பண்ணுறது இதெல்லாமே. ஸோ இதுக்கு எதிர்ப்பாக வந்து காந்தி வந்து போராட்டம் நடத்தியிருப்பார். இதை வந்து ராஜ்குமார் சுக்லா அவர் தான் காந்தி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி போராட்டம் நடத்த சொல்லியிருப்பார். இதில் வந்து கலந்துக்கிட்ட மற்ற லீடர்ஸும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், ராஜேந்திர பிரசாத், ஜேபி கிருபாலினி, நரஹரி பரேக் அண்ட் மகாதேவி தேசாய். ஸோ இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு தான் வந்து இந்த சத்தியகிரகம் வந்து நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காந்தி வந்து அங்கே உள்ள அத்தாரிட்டிஸை தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த சிஸ்டமை வந்து அபாலிஷ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் 25% மணி வந்து அந்த அஃபெக்ட் ஆனவங்களுக்கு தான் காம்பன்சேட் பண்ண சொல்லி காந்தி வந்து கேட்டிருப்பார். ஸோ அதை வந்து அவங்க தந்திருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேதா சத்தியகிரக அண்ட் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், இது எல்லாமே வந்து 1918 தான். ஸோ இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகமதாபாத்தில் வந்து இந்த காட்டன் மில் அங்கே வந்து அதாவது பிளேக் போனஸ் அது எல்லாமே வந்து தராமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே உள்ள இந்த விவசாயிகள் எல்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்க, 50% கிட்ட நீங்கள் போனஸ் தரணும். அந்த டைம் வேற கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த டைம், ஸோ அதுக்கான இன்ஃப்ளேஷன் ரேட் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால் மக்கள் வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ 50% வந்து நீங்கள் எங்களுக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தரணும் அப்படின்னு வந்து அந்த போனஸ் எல்லாமே சேர்த்து கேட்பாங்க. ஸோ இதுக்காக காந்தி வந்து இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து
நடத்துவார். இதில் வந்து காந்தி வந்து 50% வாங்கி தர மாட்டார். காந்தி வந்து ரெண்டு சைடுமே நிற்பார், பிரிட்டிஷ் சைடும் நிற்பார், பொதுமக்கள் சைடும் நிற்பார். ஸோ 35% வந்து வாங்கி தந்திருப்பார். ஸோ இதுதான் அவர் நடத்தின, இந்தியாவில் நடத்தின ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஹங்கர் ஸ்ட்ரைக், அதாவது உண்ணாவிரத போராட்டம். அதுக்கப்புறம் கேதா சத்தியகிரகா, இதுவும் பார்த்திங்கன்னா 1918. ஸோ இதில் தான் வந்து இவருக்கு மெயினாக நடத்தினது யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். இது வந்து முதல் முதல் ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட் இந்தியாவில் நடத்தினது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கேதா பிளேஸில் வந்து கிராப்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், கவர்மெண்ட் வந்து அதிக டேக்ஸ் அதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து டேக்ஸே இல்லாமல் அந்த இதை வந்து ரன் பண்ணுற அளவுக்கு காந்தி வந்து போராட்டம் நடத்தி அந்த மக்களுக்கு வந்து வாங்கி தந்திருப்பார். ஸோ இதுதான் அவர் நடத்தின முக்கியமான 3 இயக்கம், மக்களை வந்து ஃபுல்லாக புரிஞ்சிக்க எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அவர் வந்து மக்களை புரிஞ்சுப்பார், அதுக்கடுத்து தான் மக்களை வந்து அவர் வந்து ஒருங்கிணைப்பார். இதில் தான் அதுக்கடுத்து ஒரு 3 இயக்கம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டு, ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிஸ்அபீடியன்ஸ் மூமெண்ட், குவிட் இந்தியா மூமெண்ட், இதில் எல்லாத்துலேயும் அவர் வந்து இணைப்பார். இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவரோட நியூஸ் பேப்பர் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன், இது வந்து 1903 வந்து கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் கில்லாஃபத் இயக்கம், இது வந்து நமக்கு தெரியும் 1919 வந்திருக்குன்னு. ஸோ கில்லாஃபத் இயக்கம்ன்றது இந்த முஸ்லீம்னால நடத்தப்பட்ட இயக்கம் தான். ஸோ அதில் வந்து காந்தியும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பார். இதுக்கு அடுத்தது நான் கோஆபரேஷன் மூமெண்ட், இது எக்ஸாக்டாக பார்த்தா 1920 தான் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து நாக்பூர் செஷன், இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட், சிவில் டிஸ்அபீடியன்ஸ் மூமெண்ட், கிட் இந்தியா மூமெண்ட், இது எல்லாமே எந்தெந்த செஷனில் பாஸ் பண்ணப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும். இது வந்து நாக்பூர் செஷன் 1920 வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கல்கத்தா செஷனில் இந்த மாதிரி நான் கோஆபரேஷன் மூமெண்ட், கிலாஃபத் மூமெண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு போகிறதா கல்கத்தா செஷனில் 1920 செப்டம்பரில் பேசியிருப்பாங்க. ஆனால் நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக அடாப்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அதே 1920 டிசம்பரில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த டைம் தான் வந்து ஜாலியன் வல்லாபாக், அதுவும் 1919 வந்து நடந்திருக்கும். இதில் வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட் வந்து போய்கிட்டே இருக்கும்போது சௌரி சௌரா இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும் 5 பிப்ரவரி 1922. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா 22 போலீஸ்மேன் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ காந்தி வந்து மக்கள் வந்து கரெக்டான இந்த இயக்கத்தை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வித்ரா பண்ணிடுவார். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணோடனே நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கடுத்தது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரியும். இந்த நான் கோஆபரேஷன் மூமெண்ட் முடிஞ்சோடனே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ லீடர்ஸ், இன்னொன்று நோ சேஞ்சஸ், ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ்னு. ஸோ அதில் தான் ப்ரோ சேஞ்சஸில் தான் இந்த ஸ்வராஜ் பார்ட்டி 1923 சியர்தாஸ் மோதிலால் நேரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1927 சைமன் கமிஷன் வந்து நடக்கும். இதெல்லாம் காந்தி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு அதாவது நம்ம ஜஸ்ட் அந்த இயர் வைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அகெயின் 1928 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்கத்தா மாநாட்டில் இந்த சிவில் டிஸ்அபீடியன்ஸ் மூமெண்ட் ரிலேட்டடாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இதில் தான் வந்து லாகூர் காங்கிரஸ் தான் 1929 நேரு தலைமையில் இந்த பூர்ண சுயராஜ்யம், இதில் தான் வந்து நம்ம முழு சுதந்திரம் வேணும் என்ற ஒரு கோட்பாடை வந்து எடுப்போம். அதுக்கப்புறம் மார்ச் 1930 அப்போ தான் வந்து சால்ட் சத்தியகிரகா வந்து நடக்குது. இது வந்து நமக்கு வந்து தெரியும். இதுக்கு பேரலாக வந்து தமிழ்நாட்டிலையும் ராஜாஜி வந்து நடத்திருப்பார் April 13 to 28. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930, 31, 32, இதில் 31 தான் பார்த்திங்கன்னா காந்தி போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு காந்திக்கு இர்வின்கான ஒப்பந்தம் 31 நடந்திருக்கும். அதுபடி தான் காந்தி வந்து இந்த வட்டமேசை மாநாட்டில் இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த கம்யூனல் அவார்ட்ஸ், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனா பேக்ட் வந்து சைன் ஆகும். ஸோ அது வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் 1932. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ஆஃபர் 1940 வந்து நடக்கும். இதெல்லாம் ஜஸ்ட்டு அந்த இயக்கம் படி இந்த கிரிப்ஸ் மிஷன் 1942 வந்துட்டு போயிருப்பாங்க. காந்தி அதை தான் வந்து போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லியிருப்பார், அதாவது பிந்தைய தேதியிட்ட காசோலை அப்படின்னா அவர் இந்த கிரிப்ஸ் மிஷன் வரைக்கையே தான் வந்து சொல்லியிருப்பார். 1948 30 ஜனவரி அப்போ தான் வந்து காந்தி வந்து குட்சேவனால் சுட்டு கொலைப்பட்டு இறந்திருப்பார்.
ஸோ காந்தியோட பிறந்த நாள் 2nd அக்டோபர் அப்போ தான் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் காந்தி எழுதின புக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹிந்து சுயராஜ், மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத், இந்த புக்ஸ் எல்லாம். இவருடைய இறந்த தினமும் நம்ம வந்து தியாகிகள் தினமாக செலப்ரேட், அதாவது நினைவு கூறுறோம். ஸோ காந்தி ரிலேட்டடாக என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பார்ப்போம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும் படியான அழைப்பிதழ் என்ற வாக்கியங்களை எழுதியவர் யார்? ஸோ இது வந்து யார் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான். இதெல்லாம் நமக்கு புக்கில் எங்கே தேடினாலும் கிடைக்கிறது. கொஞ்சம் இந்த மாதிரி பார்க்கும்போது அங்கங்கே நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன், ஜஸ்ட் இந்த வார் நடந்தப்போ காந்தியோட ஒப்பீனியன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோட்லேருந்து. த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இன் இந்தியா இஸ் அன் இன்விடேஷன் டு ஜப்பான் டு இன்வேட் இந்தியா. அடுத்து 1937 மகாத்மா காந்தி தனது தி ஹிந்த் தி ஹரிஜன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வரதா திட்டம் என்று அழைக்கப்படும் டேஷ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார். ஸோ இது வந்து இந்த வாரதா எஜுகேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான கல்வி. காந்தி எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயம் பற்றி தான் பேசியிருப்பார். எப்போவுமே ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒரு வில்லேஜ்ன்றது, பேசிக் எஜுகேஷன், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தை பற்றி தான் வந்து பேசியிருப்பார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். காந்தி ரிலேட்டடாக இது மட்டும்தான் கேட்டிருக்காங்கன்னா இது மட்டும் இல்லை, பட் நான் கலெக்ட் பண்ண ஒரு 10 க்வெஸ்சன் பேப்பரில் இந்த ஒரு 2-3 க்வெஸ்சன் தான் வந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு இந்த லீடர்ஸ் பார்ட்டி இம்பார்ட்டன் தான். ஓரளவுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குற லீடர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க, அதை தவிர்த்து ஒரு சிலர் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா திலக்கர், அன்னி பெசன்ட் இவங்க தான் இல்லை, இவங்க ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க, பட் ரொம்ப ஃபேமஸானது கேட்குறாங்க. ஆனால் இவங்க ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நிறைய விஷயம் படித்து வச்சுருந்தா தான் இவங்க ரிலேட்டட் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்ஸில் தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் வந்து பார்த்திங்கன்னா மெக்கா சவுதி அரேபியாவில் தான் வந்து பிறக்கிறாரு. எப்போ பார்த்திங்கன்னா 11th November 1888 வந்து பிறக்கிறார். இவரை வந்து ஒரு பிரில்லியன்ட் டிபேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேசுறதுல ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவரும். இவருடைய பேரே வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் அப்படின்னாலே மீனிங் என்னென்னா லார்ட் ஆஃப் டைலாக்ஸ், நிறைய பேசிக்கிட்டே பேசுறதுல திறமை வாய்ந்தவர் என்ற ஒரு விஷயத்தை தான் இவருடைய நேமே வந்து சொல்லுது. இவர் வந்து ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக அதிகமாக வந்து பாடுபட்டவர். 1912 வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீமோட ஒற்றுமைக்காக அதிகம் பாடுபட்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் பாகிஸ்தான் அப்படின்னு பிரியும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிடும் இவர் தான். ஸோ இவர் தான் வந்து அல் ஹிலால் என்ற ஒரு நியூஸ் பேப்பர், இது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அல் ஹிலால் அல் பலாக் இந்த நியூஸ் பேப்பர் தான் வந்து தொடங்கியிருப்பார். இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் 1919 ரௌலட் ஆக்டு, அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், இது எல்லாத்துக்குமே இவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1923 1940 1946 இந்த இயரில் தான் ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் இவர். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்கார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இவர் வந்து சுயராஜ் இயக்கத்தையும் அதிக அளவு வந்து ப்ரமோட் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ 23, 40, 46 சொன்னேன். ஸோ 23 வந்து யங்கஸ்ட் பிரசிடெண்டாக, 35 ஏஜ்லேயே வந்து காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஜின்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் இவர் வந்து விரோதமாக தான் இருப்பார். ஸோ இவரை வந்து காங்கிரஸ் ஷோபாய் அப்படின்னும் இவர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இவருடைய பர்த்டேவை தான் வந்து நம்ம வந்து தேசிய கல்வி தினமாக வந்து கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பாரத் ரத்னா 1992 வந்து கிடச்சிருக்கு. ஸோ பாரத் ரத்னா இந்த லிஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயினாக அம்பேத்கர், ராஜாஜி யார் யாருக்கு தான் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர், கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ இவருடைய இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்ஆர், ஐகார், ஐசிஎம்ஆர் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து உருவாகி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாடமி அவார்டு,
சங்கீத் நாடக அகாடமி, லலித்கலா அகாடமி, இது எல்லாமே இவருடைய கான்ட்ரிபியூஷனால தான் இது பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த அல்ஹிலால் அல்பலாக், இதை தவிர்த்து இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு ஒர்க் இவரோடையது. அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் குரான், அதுவும் இவருடைய ஒர்க் தான். ஸோ 1992 பாரத் ரத்னா சொல்லிட்டோம். ஓகே, இது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 1916 சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதியின் பெயர் என்ன? ஸோ இவருடைய ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தழீரா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், இங்கிலீஷில் வந்து சைலண்டாக. ஸோ இவருடைய ஓகே, இது ஆட்டோபயோகிராஃபி கிடையாது, பயோகிராஃபி தான். இது வந்து இதோடைய நேம் வந்து தழீரா. அடுத்து தர்ஜுமன் குரான், குரானின் அரபி மொழியிலிருந்து உறுதிமொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு என்ற மிக சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார்? தர்ஜுமன் குரான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அபுல் கலாம் ஆசாத்துடைய ஒர்க் தான். இதை தவிர்த்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் குரான், அதுவும் அவருடைய ஒர்க் தான். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பற்றிய தவறான கூற்று எது? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தார். ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தோம், அவர் வந்து மெக்கா சவுதி அரேபியாவில் தான் பிறந்தார்னு, அதனால் இது வந்து தப்பு. இவர் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர் ஆவார். ஸோ இது வந்து அவருடைய பத்திரிகை தான் லிசான் உல் சித்திக். அவர் அல்ஹிலால் என்ற இதழை வெளியிட்டார். இது வந்து நம்ம பார்த்தோம், அல்ஹிலால் அல்பலாக். இவர் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு 1923 மற்றும் 1940 ஆண்டுகளில் தலைவராக இருந்தார். இதுவும் நம்ம பார்த்தோம், 23, 40, 46 இதில் தான் இவர் தலைவராக இருந்திருக்காருன்னு. ஸோ நம்ம பார்த்ததுலேருந்தே பாருங்கள் ரெண்டு விஷயம் வந்து வந்துடுச்சு. இதுலேருந்தே நம்ம ஓரளவுக்கு 3-4 கரெக்டு எதுனும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிறந்தார், அதுவும் நம்ம பார்த்தது தான். ஸோ 3-4 கரெக்டு, 1 வந்து ராங். அப்படி பார்த்தாலே நம்ம இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதை ரிஜெக்ட் பண்ணலாம், இதை ரிஜெக்ட் பண்ணலாம், இதை ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் தான் 3-4 கரெக்டு, 1 வந்து ராங். அப்போ ஓரளவுக்கு இந்த ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. அப்போ இதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா லிசான் உல் சித்திக், இது வந்து இவருடைய ஒர்க் தான், லிசான் உல் சித்திக். ஸோ மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு டாபிக் ரிலேட் படிக்கும் போதே எக்ஸ்ட்ரா விஷயத்தை படிச்சுட்டா கொஞ்சம் ஈஸி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி பற்றி பார்க்க போகிறோம். ராஜாஜி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த லீடர் தான், பட் அவர் வந்து நேஷ்னல் சைட் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கனால நம்ம இங்கேயே பார்த்துடலாம். ராஜாஜி இவர் வந்து பார்த்தீங்கன்னா 10th December 1878 துரப்பள்ளி என்ற பிளேஸில் தான் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து 1906, அதாவது மெயினாக நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் வந்து இந்த சுதந்திர இயக்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணது ஒன்று இந்த சுயராட்சி இயக்கம் அப்போ, இல்லை இந்த ஜாலியன் வல்லபாக் முடிஞ்சு ஒத்துழையாமை இயக்கம் அப்போ, அப்போ தான் நிறைய தேசிய தலைவர்கள் உருவாகியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து இந்த 1906 செஷனில் தான் வந்து காங்கிரஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ரவுலட் சத்தியகிரகத்தை எடுத்து நடத்துகிறாரு, 6 April 1919. காந்தி வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்போ வந்து நோ சேஞ்சஸ் குரூப், மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு ஒரு தனி குரூப் பிரிவாங்க, அது வந்து காந்தி சிறையில் இருந்தப்போ இவர் தான் எடுத்து நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும் இந்த சால்ட் சத்தியகிரக, இதை வந்து 13 April 1923 இந்த வேதாரண்யம் தஞ்சாவூர் என்ற பிளேஸில் இவர் தான் வந்து நடத்தியிருப்பார் தெரியும், 1930. நெக்ஸ்ட் 1937 இந்த 35 ஆக்டு படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வின் பண்ணும், அதில் வந்து 37 முதலமைச்சராக இவர் தான் வந்து வந்திருப்பார். ஸோ இவருடைய மைனஸே என்னென்னா ரெண்டு விஷயம், ஒன்று இந்த ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டில் கம்பல்சரியாக ஆக்கணும்னு நினச்சிருப்பாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த குலக்கல்வி திட்டம், இதனால் தமிழ்நாட்டில் அவருடைய பாப்புலாரிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஹிந்தி மூமெண்ட்டுக்கு எதிர்ப்பாக யார் யார் தான் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த தாளமுத்து நாடா நடராசன் இவங்க தான் வந்து இந்த போராட்டத்தப்போ உயிரே அவங்களுக்கு உயிரே போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரியார் அண்ணா இவங்கெல்லாம் மெயினாக நின்று இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன குலக்கல்வி திட்டம், இதெல்லாம் இவருக்கு ரொம்ப மைனஸான ஒரு விஷயம். ஸோ இதுக்கும் வந்து இப்போ காமராசர் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க.
இவரை வந்து காந்தியின் மனசாட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் இந்த குலக்கல்வி திட்டம் வந்து எல்லாரையும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் தன்னோட சீஃப் மினிஸ்டர் பதவி 54ல் வந்து பொறுப்பேற்பார். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த சுதந்திர கட்சி என்ற ஒரு விஷயத்தை எடுத்து அது மூலமாக அதை நடத்த ஆரம்பிச்சிருவார். ஸோ இவர் வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம், அதாவது 1948 டு 1950 வரைக்கும் இந்த கவர்னர் ஜென்ரல் என்ற போஸ்ட் வந்து இவர் தான் இருந்திருக்காரு, லார்ட் மவுண்ட்பேட்டன். இல்லை அதாவது அவர் போனதுக்கப்புறம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பாரத் ரத்னா வந்து 1954 கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அபுல் கலாம் ஆசாத் பார்த்தா 1992, இவர் 54. இவர் வந்து திருக்குறளை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1958 பாரத்லேருந்து 54, இது வந்து 58ல் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, மற்றதெல்லாம் இதெல்லாம் நான் ஜஸ்ட்டு பிடிஎஃப்ல தரேன், நீங்கள் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954 பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், ராஜாஜின்னு. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 39ஆம் ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவின் முதலமைச்சர், இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியன்ஸை கேட்காமே முன்னாலோசனை எல்லாமே வந்து இந்தியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இருப்பாங்க வேர்ல்டு வாரில். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக அவங்க தந்த போஸ்டிங் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணுவோம். ஸோ 1938 வரை 39 வரைக்கும் தான் ராஜாஜி வந்து இருந்திருப்பார். அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் இவர் வந்து ஜனவரி 1897 கட்டாக்கில் வந்து பிறந்திருக்காரு. அதாவது பெங்கால், வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ரொம்ப ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில தான் வந்து பிறந்திருப்பாரு. ஜனவரி 1890 இந்த டேட் வந்து முக்கியம். 23rd ஜனவரி அப்பதான் வந்து பிறந்திருக்காரு. கட்டாக் ஒரிசால வந்து பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா பேர் என்னன்னா பிரபாவதி தத், அண்டு அம்மா பேர் என்னன்னா ஜானகிநாத் போஸ். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய ஸ்பிரிச்சுவல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். அண்டு பொலிட்டிக்கலாக வந்து இவருக்கு குரு யார் பார்த்தீங்கன்னா சிஆர் தான். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1921, அதாவது இவர் மெயினாக வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அந்த 20 அந்த பீரியட்ல ஜாயின் ஆயிடுவார். மெயினாக 21 அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சுயராஜ் என்ற ஒரு பத்திரிகை வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. இவர் தான் வந்து ஜெய் ஹிந்த் என்ற டேர்ம் வந்து 1924 உருவாக்கியிருக்கார். இது வந்து ரொம்ப ஃபேமஸான டேர்ம் நமக்கு தெரியும். ஸோ இவருடைய புக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்திய போராட்டம், இந்தியன் ஸ்ட்ரகிள் என்ற ஒரு புக்கு வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. நமக்கு வந்து தெரியும் போஸ் வந்து கொஞ்சம் காந்தியோட ஒப்பீனியனுக்கு வந்து டிஃபர் ஆனவர் தானே. ஏன்னா இப்போ ஒத்துழையாமை இயக்கம் தான் நடந்தப்போ காந்திக்கு கூட இருந்திருப்பார். அதை காந்தி வித்ரா வாங்கினோடனே அவருக்கு தான் சமக்கம் வந்து கொஞ்சம் விலகி இருப்பார். அதாவது காங்கிரஸ்ல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸில் இருக்கும்போது இந்த 1938-1939 ஹரிபுரா இந்த திரிபுரா செஷனில் தான் அவர் வந்து காங்கிரஸோட தலைமையில் வந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காந்தி வந்து சப்போர்ட் தரமாட்டார். ஸோ பட்டாபி சீதாராமையா அவரை தான் இந்த திரிபுரா 1939 செஷனில் வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அதுக்கு வந்து காங்கிரஸ் யாரும் பெருசாக போஸ்க்கு சப்போர்ட் பண்ணாதனால இவர் வந்து கொஞ்சம் விலகி வந்து இந்த ஃபார்வர்டு பிளாக் என்ற ஒரு கட்சியை வந்து தொடங்குவார். 1939 வந்து தொடங்குறாரு. இவருடைய ஃபேமஸான கோட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிவ் மீ பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம்.
ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். இது வந்து இவருடைய ஃபேமஸான ஒரு கோட். அது மட்டும் இல்லாமல் இவரோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் 1943 இதனுடைய பிரசிடண்டாக இவர் வந்து பொறுப்பேற்கிறாரு. இவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனல் ஆர்மி இந்த ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் என்ற ஒரு விஷயத்தை வந்து தொடங்குவார். 21 அக்டோபர் 1943 வந்து தொடங்குறாரு. ஓகே, இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும். இந்த ஆசாத் ஹிந்த் ரேடியோ 6 July 1944 பார்த்தீங்கன்னா காந்தி, அதாவது போஸ் வந்து காந்தியை வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு ஆசாத் ஹிந்த் ரேடியோவில் 6 July 1944. இவர் தான் வந்து ஜெய் ஹிந்த் டெல்லி சலோ இந்த ஸ்லோகன் தான் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்களுடைய ஐஎன்ஏவோ நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நிறையா ரோல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் சுபாஷ் சந்திர போஸை பற்றிய சரியான கூற்றுகள் எவை? அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார், நமக்கு வந்து தெரியும். ஆமாம், காங்கிரஸ் கட்சியில் தனிமைப்பட்டதால் அவர் தனது தலைவர் பதவியிலிருந்து விலகினார். சாரி, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து தனிமைப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காந்தி வந்து அவருக்கு அந்த நேரத்தில் வந்து பிரசிடெண்ட்டாக நிற்கிறதுக்கு சப்போர்ட் தரமாட்டார். ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து தனித்து செயல்படும் பொருட்டு ஃபார்வர்ட் பிளாக் என்னும் கட்சியை தொடங்கினார். இது வந்து அவருடைய தான், 1939 தொடங்குவார். ஸோ 1 & 3 தான் இதுக்கு வந்து கரெக்டு. 1 & 3 ஒன்லி, பிரசிடண்ட் ஆஃப் காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக். அடுத்து, சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார். இவருடைய ஸ்பிரிச்சுவல் குரு வந்து நம்ம பார்த்தோம், விவேகானந்தர்னு. ஸோ அவருடைய இதனால தான் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருப்பார். இந்த மற்றும் பலரில் சில கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர்? அயன்மேன் ஆஃப் இந்தியா வந்து வல்லபாய் பட்டேல், நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, ரவீந்திரநாத் தியாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? இது வந்து ஜாலியன் வல்லபாக் படுகொலைக்கு எதிர்ப்பாக தான் அவர் வந்து தனதோட பட்டத்தை திறந்திருப்பார். பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது? இது வந்து கதர் மூமெண்ட் ஆஃப் பஞ்சாப் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் தொடங்கியிருக்கணும். சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதன் முதல்வர் டேஷ் அவர், இது வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். நேஷனல் காலேஜ் கல்கத்தாவில் வந்து தொடங்கியிருப்போம். இந்த சுதேசி மூமெண்ட் அப்போ நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் உருவாகியிருக்கும். ஸோ இந்த கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட இதுக்கு பிரின்சிபலாக யார் இருந்திருக்காங்கன்னா அரவிந்த கோஷ். ஸோ இதான் ஓவரால் ஒரு 13 கொஸ்டின்ஸ். வேறு ஏதாவது எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து லீடர்ஸ் ரிலேட்டடாக கிடைச்சாலும் நான் லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் மேக்ஸிமம் வந்து இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். இது மட்டும் போதுமா கேட்டால் ஒரு 75% போதும். டைம் இருந்தால் மற்ற லீடர்ஸ் பற்றி அங்கங்கே நம்ம படிப்போம் பாருங்கள், அதை வந்து ஒருங்கிணைத்து வச்சுக்கோங்க, அதான் நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ.